அம்மா ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு போட்டுக்க சீஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு தோசையை போட்டுட்டு அதுக்கு மேல ஒரு ஆம்லெட் மாதிரி ஸ்டைலா போட்டுருக்காங்க ஹே கைஸ் மொரட்டு ஃபுட் இஸ் ஓவர் தேர் ஒன்ஸ் அகைன் வெல்கம் இன்னைக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம கிளம்பி வந்துட்டோம் பாத்தீங்களா வந்து எங்க இப்போ கரெக்டாக நின்றுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட்டி ட்ரக் அப்படின்ற ஒரு ட்ரக் ஸ்பாட்டில் தான் நம்ம இருக்கோம் இங்கே இவங்கக்கிட்ட என்ன ஸ்பெஷலாக இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இது கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாரத் பெட்ரோலியம் பங்க் மரமலை நகர் அதுக்கு அப்படியே கொஞ்சம் பின்னாடி தான் இருக்குது அப்படியே இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே புது எம்எம்டி ஆஃபீஸ் இருக்குல்ல இங்கே மரமலை நகரில் வந்து முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் அந்த முனிசிபாலிட்டி ஆஃபீஸ்க்கு அப்படியே எதிர்க்க தான் இவங்க வச்சுட்ருக்காங்க இவங்கக்கிட்ட என்னென்ன இருக்குது இவங்க ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி இருக்குது என்ன மாதிரி ஸ்டைலில் வந்து இவங்க ஃபுட்டில் வச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் போயிட்டு அவங்க டேஸ்ட் எப்படி இருக்கா அப்படின்னு பார்ப்போம் இந்த மாதிரி நம்ம எடுக்கிறது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த ட்ரக்கெல்லாம் நம்ம கவர் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம வந்திருக்கோம் அது எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் நம்ம ரொம்ப பேச விரும்பல சரி வாங்க போயிட்டு நம்ம ஃபுட்டை டேஸ்ட் பண்ண வந்துடலாம் வந்தது அதுக்கு தான் வாங்க போயிடலாம் இப்போது நம்ம ஃபுட்டி ட்ரக் ஸ்பாட்டில் தான் நம்ம இப்போ நின்றுட்டுருக்கோம் இப்போ வந்து இவங்ககிட்ட என்ன ஸ்பெஷலாக டிஷ்ஷஸ்லாம் இருக்குது நம்ம ஆர்டர் என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம அவங்ககிட்டே சஜஷனாக நம்ம கேட்டுடலாம் அவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன எல்லாம் வச்சுருக்காங்க அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக கேட்போம் ஃபஸ்ட்டு மெனு எப்படின்றத கேட்போம் ப்ரோ உங்ககிட்ட என்னென்னலாம் ஸ்பெஷாலிட்டி இருக்குது என்ன மாதிரிலாம் டிஷ்ஷஸ் இப்போ கொடுத்துட்ருக்கீங்க நாம் வந்து சூப்பு வந்து நண்டு சூப் கொடுக்குறோம் நண்டு சூப் வந்து இங்கே உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது ஒன்லி இந்த ஃபுட்டி ட்ரக்கில் மட்டும் தான் நண்டு சூப்பு கிடைக்கும் அதே போல் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து வெஜ் பர்கர் சிக்கன் பர்கர் சீசி ஃப்ரைஸ் அண்ட் சிக்கன் ரோல் வெஜ் ரோல் அண்ட் இந்த பர்கரில் வந்து அந்த பேட்டிஸ் பேட்டர்லாம் ஃப்ரெஷ் பேட்டிஸ் ஓகே மோஸ்ட்லி நீங்கள் எங்கே போனீங்கனாலும் வந்து ஃப்ரோசன் பேட்டிஸ் தான் கொடுப்பாங்க பட் நாங்கள் வந்து ஹோம்மேடாக ஃப்ரெஷ்ஷாக பேட்டி ஹேண்ட்மேட் பேட்டிஸ் அந்த டின்னர் பார்த்திங்கனா நல்லா டீப் சவுத் ஸ்டைலில் இட்லி தோசை அதுக்கு வந்து சைட் டிஷ் பார்த்திங்கன்னா குடல் ரோஸ்ட் பெப்பர் சிக்கன் சிக்கன் 65 காடை பெப்பர் ஃப்ரை காடை 65 இதெல்லாம் நம்ம கொடுக்குறோம் ஓகே ஓகே உங்ககிட்ட ஸ்பெஷலாக இந்த டிஷ் வந்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து டாப் நாச்சாக இருக்கும் இல்லை வந்து ஒரு செஃப்போட ஸ்பெஷலி அவர் செய்கிறதுல இது வந்து எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க இல்லை வந்து இது அல்டிமேட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு 4-5 டிஷ்ஷஸ் சொன்னிங்கன்னா நம்ம அதை ஆர்டர் எடுத்துகிட்டு நம்ம அதை சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் நம்மளோட ஸ்பெஷல் பார்த்தோன்னா மட்டன் கறி தோசை அண்ட் சிக்கன் கறி தோசை மட்டன் கறி தோசை வித் குடல் ரோஸ் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதை ட்ரை பண்ணலாம் நீங்கள் அந்த பர்கர் ட்ரை பண்ணலாம் சூப் ட்ரை பண்ணலாம் ஓகே ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து இது மட்டும் இல்லாமல் இவங்க டின்னரும் கொடுத்துட்ருக்காங்க நான் வெறும் ஸ்நாக்ஸ் மட்டும் தான் இவங்ககிட்ட இருக்கும்னு நினச்சேன் இந்த பர்கரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அந்த மாதிரி சூப்ஸ் அந்த மாதிரி மட்டும் தான் இருக்கும்னு நினச்சேன் இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா டின்னரும் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க அதை பற்றி சொல்லியிருப்பாங்க சரி வாங்க நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆர்டர் வந்ததுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துலாம் சரி ஓகே ஒவ்வொன்றா எடுத்து என்ன வந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு சூப்லேருந்து போயிடலாம் ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா வந்து நண்டு சூப்பு ஒரு சிப்பு போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் பா ஒரு பர்ஃபெக்டான ஒரு நண்டு சூப்பு இதில் பார்த்திங்கன்னா வந்து இந்த நண்டோட அறமாக பக்காவாக இருக்குது ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது அடிக்கிற மாதிரி இல்லை பர்ஃபெக்டாக எவ்வளோ இருக்கணுமோ கரெக்டாக அந்த டெக்ஸ்சரில் இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு திக்கான ஒரு சூப்புன்னு சொல்ல மாட்டேன் ஒரு லிக்விடான ஒரு சூப்பு தான் பட் பர்ஃபெக்டாக இருக்குது இதோட டேஸ்ட்டு அதே மாதிரி அந்த காரம் சொல்லுவாங்களா அதோடய காட்டும் பக்காவாக இருக்குது பர்ஃபெக்டான ஒரு சூப்பு அதுவும் இந்த மாதிரி ஒரு மழை டைமில் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும் தொண்டைக்கு அதமாக வந்து அடுத்த டிஷ்குள்ளே போயிடலாமா நம்மளுக்கு இப்போ ஒரு சிக்கன் பர்கர் தான் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா பர்கரில் என்னென்ன போட்டிருக்காங்க பார்த்திங்களா இதோட வெஜ்ஜஸ் அப்புறம் வந்து இதோட பேஸ்ட்ரி எல்லாமே பக்காவாக வச்சுருக்காங்க இது அப்படியே ஒரு பேர் வச்சு நல்லா ஒரு பைட்டு கடி கடிச்சிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அந்த வெஜ்ஜஸ்லாம் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதே மாதிரி இந்த பேட்டி வந்து பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு ரொம்ப ஓவர் குக்டாக இல்லை நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா வந்து இந்த பேட்டிஸ்லாம் வந்து ஹார்டாக அப்படியே வந்து ஓவர் குக்டாக இருக்கும் சாப்பிடவே முடியாது
வந்து பக்காவாக ஒரு பேட்டி தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த வெஜ்ஜஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு பர்ஃபெக்டான ஒரு சிக்கன் பர்கர் தான். இங்கே பாருங்கள் நம்ம கடித்த பைட்டு பேட்டிஸும் செம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. போட்டிருக்க சீஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. விட்டா இதை மட்டுமே நம்ம சாப்பிட்டுட்ருப்போம். சரி அடுத்த டிஷ்ஷு ஓகே, சீசி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். எல்லாருமே வந்து நார்மல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. சீசி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதோட மாண்டே சாட்லாம் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சீஸை மெல்ட் பண்ணி அப்படியே வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மேலே போட்டு கொடுத்துருக்காங்க அழகாக. இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். நார்மலாக ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை சாப்பிட்டு எப்படி இருக்கும்? பர்ஃபெக்டாக வந்து குக்காக இருக்குது. ஆக்சுவலி ரொம்ப ஆயிலியாகவும் இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, நம்மத்து போ, நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் அங்கே வந்து எப்படி இருந்தது உங்களுக்கே தெரியும். அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இங்கே அதோட ஆப்போசிட், டோட்டல் ஆப்போசிட்டாக வந்து உங்கள்கிட்ட சூப்பராக இருக்குது. ஓகே, இது வந்து கொஞ்சம் ஆறி போனதுனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது லைட்டாக சாப்பிட. பட் நாங்கள் தான் லேட் பண்ணிட்டோம் ஆக்சுவலி, அது காரணம். இதை வந்து இதை சீஸோடு சேர்த்து சாப்பிட்டா எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இருங்க, சீஸ் பக்காவாக தான் இருக்குது. பட் நம்மளுக்கு சீஸ் எல்லாம் பக்காவாக தான் இருக்குது, அருமையாக தான் மெல்ட்டாக இருக்குது. பட் நம்மளுக்கு இத்தினூண்டு சீஸ் கொடுத்தா பத்துமா? நம்ம எவ்வளோ பெரிய மொரட்டு ஃபுட்டி, நமக்கு இத்தினூண்டு சீஸ் கொடுத்தா நம்மளுக்கு இதெல்லாம் வேலைக்காகுமா? அப்படியே மலை மாதிரி குவிச்சு கொடுத்தாங்கன்னா தான் நம்ம இதை சாப்பிட்டு இது பண்ணுறதுக்கு பக்காவாக இருக்கும். அடுத்து தான் இருக்கிறதுலே ஹைலைட்டான ஒரு டிஷ்ஷு, மட்டன் கறி தோசை. இங்கே பார்க்கும் போதே டெக்ஸ்சரே வேறு லெவலாக இருக்குது, அருமையாக. இந்த கறி தோசை வெறுமனே வந்து, ஓ இது ஒரு கல் தோசை ஸ்டைலில் வந்து நல்லா ஒரு திக்காக வந்து எப்படின்னா ஒரு மட்டன் ஆம்லேட் போட்டால் ஆம்லேட் மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து அப்படியே தோசை மாவில் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. சாரி, தோசையை போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு ஆம்லேட் மாதிரியே ஸ்டைலாக போட்டிருக்காங்க. இது வெறும் வெறுமனே நம்ம வந்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இருங்க பாருங்கள், இது கலரே செம்மையாக இருக்குல்ல, நல்ல ப்ரௌனிஷாக அருமையாக இருக்குது ஒரு ஆம்லேட் மாதிரி. இது வெறுமனே சாப்பிடுவோம் நம்ம. செம்ம சாஃப்டாக இருக்குது இந்த தோசை. மாவு ரொம்ப புளிக்காகவும் இல்லை, ரொம்ப புளிப்பாகவும் இல்லை, ரொம்ப இதுவாகவும் இல்லை, பக்காவாக ஒரு டெக்ஸ்சரில் மாவு சூப்பராக வெந்திருக்கு தோசையும். இது பார்த்திங்கன்னா வந்து இந்த மட்டனோட ஃப்ளேவர் தான் சூப்பராக இருக்குது. இது பார்த்திங்கன்னா தோசை சாப்பிட்ற மாதிரியே இல்லை, ஏதோ ஒரு ஆம்லேட்டை வந்து நார்மலாக சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. தோசை மேலே போட்டு கொடுத்தாலுமே இது ஒரு நார்மலாக ஒரு ஆம்லேட் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. சரி, இதை வெறுமனே சாப்பிட்டா நல்லா இருக்குமா? இது கூட ஏதாவது சைடிஷ் வச்சு நம்ம அச்சு தும்சம் பண்ணுவோம். ஆக்சுவலி வெஜ்ஜு சேர்வா ஒரு மீன் குழம்பு. இந்த மாதிரி கடையிலலாம் சாப்பிடும்போது நம்ம என்னடா மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா பார்க்கக்கூடாது. இப்படி தான் வந்து அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வெஜ்ஜு சேர்வாலேருந்து பார்த்துடலாம். அப்படியே நல்லா அப்படியே பரட்டி எடுத்து இப்படி வச்சு சாப்பிட்டா பக்காவாக இருக்குது. பட் என்னமோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மசாலா, இவங்களோட யூஸ் பண்ணுற டைப் ஆஃப் மசாலாலாம் கொஞ்சம் ஏதோ டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏங்க திருப்பி ஒன்று பைட் போயிட்டு நான் என்னென்று கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்குறேன். இந்த கசகசா அந்த மாதிரி ஏதோ ஃப்ளேவர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்து வந்து மீன் குழம்பு போயிடலாம். மீன் குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு லிக்விடான கன்சிஸ்டன்சி தான், ரொம்ப திக்காக ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை. இந்த ரெட் கலரில் இருக்கு பாருங்கள், எங்கடா மீன் குழம்புன்னு கேட்காதிங்க. இந்த ரெட் கலரில் இருக்கு பாருங்கள் சைடில், அதுதான் மீன் குழம்பு. நல்லா பரட்டி எடுத்து அதுலேயும் பார்ப்போம். ஓகே, நாட் பேட். மீனோட ஃப்ளேவர் தெரியுது, பட் அந்தளவுக்கு இருக்கான்னு கேட்டால் ஓகே, நாட் பேட். குடல் குழம்பு சூப்பர். ரைட், அல்டிமேட்லி நம்ம இது வரைக்கும் ட்ரை பண்ணாத ஒரு சைடிஷாக நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைமாக குடல் குழம்பு. இதோட கன்சிஸ்டன்சி வேறு லெவலாக, கலர் அப்படியே பார்க்கும் போதே அப்படியே ட்ரோல் ஆகுதுங்க. சரி இருங்க, இப்போ இந்த இட்லியை வச்சு இந்த குடல் குழம்புல அதே மாதிரி ஒரு பரட்டி பரட்டிட்டு இதை சாப்பிட்டா எப்படி இருக்குது? இது நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது.
பக்கா போகிறா இருக்குது இந்த குடல் குழம்பு. இந்த மாதிரி இட்லியை கொடுத்து இந்த மாதிரி குடல் குழம்பை கொடுத்து சாப்பிட சொன்னால் ரெண்டாக சாப்பிடுவோம் நம்ம, அது பாட்டு போய்கிட்டே இருக்கும் 7-8. வேறு எதா ஓகே அவ்வளோதான், இதோட என்கார்டில் நம்ம மீட் பண்ணுவோம். ஓகே இப்போ நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட்டி ட்ரக்கோட ஓனர் சார் தான் நம்ம கூட இருக்கார். இவர் கிட்ட ஃபஸ்ட்டு நம்ம இந்த கடை எப்படி ஆரம்பித்தாங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நம்ம இப்போ கேட்டுடலாம். சார் உங்கள் நேம் சார்? மூர்த்தி. ஓகே, உங்களுக்கு வந்து இந்த ஃபுட்டு ட்ரக் தான் போடணும் அப்படின்றது ஸ்பெசிஃபிக்காக ஐடியா இருந்துச்சா, இல்லை வந்து வேறு மாதிரி ஏதாச்சும் ஷாப்ஸ் தான் போடணும் அந்த மாதிரி ஐடியா உங்களுக்கு, அந்த ஸ்பெசிஃபிக்கான ஐடியா எப்படி தோணுச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல முடியுமா? ஆக்சுவலாக நம்ம வந்து இது இனோவேட்டிவாக ஒன்று பண்ணணும்னு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. இப்போ ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கனா நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ எல்லோரும் செய்கிறத வந்து நம்மளுக்கு செய்கிறது விருப்பம் இல்லை. சரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், பட் அதே போல் நம்ம மக்களுக்கு வந்து ரீசனபிள் ப்ரைஸில் கொடுக்கணும். அதை என்னான்னு யோசிக்கும் போது இந்த ட்ரக்கு ஸ்டார்ட் பண்ணால் என்னான்னு தோணுச்சு. ஸோ அதனால் இந்த ட்ரக்கு ஸ்டார்ட் பண்ணேன். இந்த ட்ரக்கு பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஏதோ ட்ரக்கை பார்ப்பாங்க, அவங்க வந்து செஞ்சுப்பாங்க, பட் இது ஃபுல்லாகவே நாங்களாக கஸ்டமைஸ் பண்ணது. பார்ட் பை பார்ட்டாக அந்த வெண்டார்ட்டை கொடுத்து பார்ட் பை பார்ட்டாக வந்து எங்களுக்கு இப்படி வேணும், இதெல்லாம் இந்த ஃபெசிலிட்டியெல்லாம் வேணும்ன்ட்டு நானாக போய் பார்த்து இது வந்து கஸ்டமைஸ் பண்ண ட்ரக்கு. ஓகே, ஆக்சுவலி மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து டெம்போவில் தான் ட்ரக் போடுவாங்க, நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஆட்டோவில் போட்டிருக்கீங்க, இந்த மாதிரி சென்னையான ஆட்டோவில் போட்டிருக்கீங்க, அதுதான் நீங்கள் சொல்ல வந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஈவன் இந்த இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்களாக இது பண்ணி கஸ்டமைஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, அதே மாதிரி உங்கள் பர்கரில் வந்து பேட்டி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அதை பற்றி கொஞ்சம் ரெசிபி பற்றி ஏதாச்சும் கொஞ்சம் சொல்ல முடியுமா? பர்கர் பார்த்தோன்னா எல்லாருமே வந்து இந்த ஃப்ரோசன் பேட்டி தான் வைப்பாங்க, பட் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக ஹேண்ட்மேட் பேட்டிஸ் எவ்ரிடே நாங்கள் வந்து போன்லெஸ் மீட்டை எடுத்து நாங்களாக ஹேண்ட்மேட் பண்ணுற பேட்டிஸ். இது எங்களோட ஓன் ரெசிபி. ஓகே ஃபைன். ஓகே, உங்கள் கடையோட டைமிங்ஸு அப்புறம் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்காங்க, கிட்ஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி டிஷ்ஷஸ்லாம் என்னென்ன இருக்குது அந்த மாதிரிலாம் சொன்னீங்கனாலும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம யூஎஸ்க்கு. நம்மக்கிட்ட பார்த்திங்களா கிட்ஸ்லேருந்து எல்டர் பீப்பிள் வரையும் சாப்பிட்றதுக்கான மெனுஸ் இருக்குது. லைக் கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சீஸு ஃப்ரைஸ் இருக்குது, நகட்ஸ் இருக்குது, சிக்கன் பாப்கார்ன் இருக்குது. அதே போல் எல்டர் பீப்புள் நல்லா ஸ்டேபிள் ஃபுட்டாக இட்லி தோசை, அவங்களுக்கு ஈஸியாக ஜீரணமாகிற ஃபுட்டு, காடு, சிக்கன் பெப்பர் ஃப்ரை எல்லாமே இருக்குது இது மாதிரி. ஓகே, நீங்கள் எல்லாம் வந்து கிளியராக கேட்டு தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அடித்து நாக் அவுட் பண்ணி செம்ம டயர்ட் ஆகிட்டோம் அப்படிலாம் சொல்கிறதுக்கெலாம் இங்கே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சாப்பிட்ட டிஷ்ஷஸ்லாம் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இதில் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்ககிட்ட இருக்க எல்லாமே அந்த வெஜ்ஜு குருமா, அந்த வெஜிடைலில் இருக்க எல்லாமே அந்த சட்னி எல்லாமே சூப்பராக இருந்தது. எனக்கு நான்வெஜ்ஜு அப்படின்னு சொல்லணுன்னா அந்த போட்டி சூப்பராக இருந்தது, போட்டி குழம்பு பர்கர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் தெரியும், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், அதுக்கு முன்னாடி பெல் பட்டனையும் தட்டிடுங்க, ஆல்ன்றதை ப்ரெஸ் பண்ணுறேங்க. அன்டில் தென் டாடா பை, சீ யூ இன் அனதர் குட் வீடியோ.